ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். துலாம் லக்னம், காலபுருஷ தத்துவத்துக்கு ஏழாவதாக நிற்கக்கூடிய லக்னம் சுக்கரனுடைய ஆட்சி வீடு. அசுர குருவான சுக்கரன் தான் இந்த லக்னத்துக்கு அதிபதி. துலா லக்னம் அப்படின்னு எடுத்துட்டா இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு லக்னம். அதாவது இவங்களை பார்த்ததுமே இவங்க துலா லக்னம் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா ஒல்லியாக இருப்பாங்க, நல்லா அழகாக இருப்பாங்க, லட்சணமாக இருப்பாங்க. அது பொண்ணாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி. சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் எங்கப்பா போகுது, எங்கிட்டும் போய் சொரிக்குது போல இருக்குது. நல்ல தையாக சாப்பிட்றேன் ஆனால் உடம்பே வர மாட்டேங்குது அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல சிலருக்கு, அவங்களுக்கு துலா லக்னம் இருக்கும். துலாத்துக்கு சிம்பிள் வந்து தராசு. அந்த தராசு முள் மாதிரி தான் அவங்க உடம்பும் இருக்கும் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட் சொல்லுவாங்க. நல்லா லட்சணமாக இருப்பாங்க, பெரும்பாலும் கலரான ஒரு ஜாதகமாக இருப்பாங்க. அதாவது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கலராக இருப்பாங்கங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அதே மாதிரி கவர்ச்சியான தேகம் இருக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. இப்போது விருச்சிக ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம்னாக்க அப்படி கரலா கட்ட மாதிரி உடம்பு, ஜிம் பாடி அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. தனுசுக்காரங்க நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக நல்லா ஆகிருதியோடு இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் வரும். இவங்க வந்து ஹைட்டெல்லாம் இருக்கும், ஹைட்டுக்கேற்ற உடம்பு இருக்கும், ஆனால் பார்க்குறதுக்கு அழகாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான அமைப்பு. கண் ரெண்டும் பேசும் தனியாகவே, அது பொண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி கவர்ச்சியான கண்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. ஈஸியாக உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க, அதாவது அந்த டக்குன்னு உணர்ச்சி வசப்படுவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. அதனாலேயே வந்து இந்த துலாராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இவங்களை வந்து நிறைய பேர் விரும்புவாங்க. பொண்ணாக இருந்தால் நிறையா பேர் வந்து விரும்பி வந்து பேசுவாங்க, ஆணாக இருந்தாலும் நிறைய பேர் வந்து விரும்பி வந்து பேசுவாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பு ஏற்படுத்திக்கிறதுக்கு ரொம்ப விருப்பப்படுவாங்கங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இந்த துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும். பட் துலா லக்னத்துக்காரங்க வந்து ரொம்ப சமாதான பிரியர்கள், சண்டையெல்லாம் போட மாட்டாங்க. எங்கேயாவது சண்டை நடக்குதுன்னா கூட நமக்கு என்னத்துக்கு ஊர் வம்பு, வாங்கப்பா நம்ம வேலையை பார்த்துட்டு போகலான்ட்டு போயிடுவாங்க, அந்த மாதிரியான டைப்பு. அதே சமயத்தில் வந்து பெரும்பாலும் பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்கிறதுங்கிறது அல்லது பிரச்சனையை சமாதானப்படுத்துறது அந்த மாதிரியான வேலைகளில் இவங்க இறங்கினாங்கன்னா சக்ஸஸ் ஆவாங்க அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அதே மாதிரி சும்மா சாதாரணமாக பார்த்தாலே ரொம்ப வசதியான வீட்டுப்பிள்ள மாதிரி இருப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. சிலர் வந்து பார்த்தீங்கன்னாக்க நீட்டாக அந்த ட்ரெஸ் சென்ஸ் இருக்கு இல்லையா, அது அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. ட்ரெஸ் கோடு, ட்ரெஸ் செலெக்ஷன் அதெல்லாமே ரொம்ப பக்காவாக இருக்கும் இவங்களுக்குங்கிற மாதிரியான அமைப்பு. அதே மாதிரி பெண்களாக இருந்தாங்கன்னாக்க அவங்க ட்ரெஸ் பண்ணுற விதம் ப்ளஸ் வந்து இந்த நகை நட்டெல்லாம் போடுறதுக்கு ரொம்ப விருப்பப்படுவாங்க அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அதனாலேயே இவங்களை வெளியில் பார்க்குறது வந்து ரொம்ப வசதி வாய்ப்புள்ளவங்களாக காமிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜென்ஸ் வந்து எப்படின்னா இந்த மோதிரம் போடுறது, செயின் போட்டுக்கிறதுங்கிறது அதெல்லாம் வந்து ரொம்ப விருப்பத்தோடு பண்ணுவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. அவையார் சொல்லுவாங்க இல்லையா, விரகர் இருவர் புகழ்ந்திடவே வேண்டும், விரல் நிறைய மோதிரங்கள் வேண்டும், அரையதனில் பஞ்சேனும் பட்டேனும் வேண்டும், அவர் கவிதை நஞ்சேனும் வேம்பேனும் நன்று அப்படின்னு ஒரு கவி உண்டு. அது மாதிரி நகை நட்டு போடுறதுல ரொம்ப பிரியமாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அதே மாதிரி குடும்பத்தில் இருக்க தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் மேலே ரொம்ப பாசமாகவும் அன்பாகவும் இருப்பாங்க. அதுதான் ஆண்களாக இருந்தால் பெண்கள் மேலேயும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் மேலேயும் ரொம்ப அன்பாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான அமைப்பு. துலா லக்னத்துக்காரங்களுக்கு பொம்பளை பிள்ளைங்க இருக்குன்னு வச்சுக்கலேன், அந்த பிள்ளைகளோட அப்படியே வந்து அதை என்ன சொல்லுவாங்க, அப்பாவும் பிள்ளையும் அப்படியே ஒரு ஒற்றுமையாக இருப்பாங்க. அதே இது பையங்க இருக்காங்கன்னு வச்சுங்களேன், பசங்களோட வந்து இவங்க ஒத்து போவாங்க, அந்த பசங்க திரும்பிட்டு நிற்பாங்கங்கிற மாதிரியான ஒரு பாயிண்டெல்லாம் கூட சொல்லலாம். மொத்தத்தில் குடும்பத்தில் இருக்க குடும்ப உறுப்பினர்கள் மேலே, தான் குடும்பத்து மேலே, சொந்த பந்தத்தின் மேலே பாசம் பற்று ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து மாமியார் வீட்டு மேலேயும் அக்கறை ஜாஸ்தியாக இருக்கும். மச்சினனை பார்த்துக்கிறது, குழந்தையால பார்த்துக்கிறதுங்கிறது, அது மாதிரியான விஷயங்கள், மாமியார் மாமனார் வந்து கவனமாக பார்த்துக்கிறதுங்கிற மாதிரியான இதிலெல்லாம் ரொம்ப ஈடுபாடாக இருப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு இந்த துலா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம். அதே மாதிரி மனைவி மேலே ரொம்ப பிரியம் இருக்கும், ரொம்ப பாசம் இருக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. இப்போ மனைவி கூட சண்டை போடுறதுங்கிறது ரொம்ப கம்மி தான். அதுவும் மீறி சண்டைன்னு வந்ததுன்னா வீட்டுக்காரம்மா அப்படி கண்ணில் தண்ணி வச்சிச்சுன்னு வச்சுங்களேன், உடனே அப்படி உருகிடுவாங்க. ஆகா நான் அதுக்கு சொல்லலப்பா, நான் இதுக்கு சொன்னேன்ப்பான்னு உட்கார வச்சு சமாதானப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அதே மாதிரி வெளி வட்டார பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அப்படின்னு எடுத்துகிட்டா அங்கேயும் கௌரவமாக அப்படி ஜென்டலாக பழகக்கூடியவங்களாக இருப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. யாரையும் தன்னோட பேச்சாலையோ செயலாலேயோ காயப்படுத்த மாட்டாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. ரொம்ப வந்து அன்பையும் பாசத்தையும் விரும்பக்கூடியவங்களாகவும் மனிதநேயம் இருக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்கங்கிற மாதிரியான அம்சம். அதே மாதிரி தைரியம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சில இடங்களில். இவங்களுக்கு முன்கோபம் அப்படிங்கிறது சட்டுப்புட்டுன்னு வரும், ஆனால் பட்டுன்னு ஆஃப் ஆயிரும்.
சிலருக்கு முன்கோபம் வந்தால் 3 நாளைக்கு வச்சுருப்பேன். அது மாதிரிலாம் இல்லாமல் இவங்களுக்கு முன்கோபம்னு வந்துச்சுனாக்க சடனாக ஆஃப் ஆயிடும். முன்கோபம்ங்கிறது என்ன, பட்டுனு கோபப்படுறது, அதே வேகத்தில் ஆஃப் ஆகவும் போயிடும். ஊசி பட்டாசு வெடித்த மாதிரி அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய அந்த செயல்பாடுகள் எல்லாருமே வந்து நண்பர்களை அப்புறம் தெரிஞ்சவங்கள சொந்த பந்தத்தை அந்த மாதிரியான விஷயங்களில் வந்து காயப்படுத்தாமல் இருக்கும். அதே மாதிரி சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் அல்லது ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸு அந்த மாதிரியான விஷயங்களில் கலந்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷன் நடத்துறது, அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறது, முன்னக்குட்டியே போகிறதுங்கிறது, ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் இருந்துட்டு வர்றதுங்கிறது, அது மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப விருப்பத்தோடு செய்வாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகனத்தின் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. காரு, பைக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப ஈடுபாடாக இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து விதவிதமான வண்டி வாகனங்கள்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. அவங்க குடியிருக்கிற இடம் வசதியான இடம், வசதி இல்லாத இடங்கிறது அப்புறம், ஆனால் வந்து தெளிவாக அப்படி சுத்தமாக அப்படி நேர்த்தியாக வச்சுருப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. பார்த்ததுமே அவங்க மட்டும் கவர்ச்சியாக இல்லை, வீடுமே கவர்ச்சியாக இருக்கும். அவங்க வச்சுருக்க வண்டி கூட நீட்டாக தொடச்சி கிடச்சி சுத்தமத்தியாக வச்சுருப்பாங்கன்ற மாதிரியான அமைப்பில் இந்த துலா லக்னத்துக்காரர்களுக்கு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து டிராவலிங் பண்ணுறதுல ரொம்ப விருப்பம் இருக்கும். நிறைய பேரோட கலந்து பழகிறது, புது புது இடங்களுக்கு போகிறதுங்கிறது, புது எக்ஸ்பீரியன்ஸை நோக்கி போகிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான அமைப்பு இந்த துலா லக்னத்தை சார்ந்தவங்களுக்கு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சொசைட்டி மேலே ரொம்ப பெரிய அக்கறை இருக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. சோசியல் ஆக்டிவிட்டீஸில் வந்து ரொம்ப ஈடுபாடோடு கலந்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் இதில் சொல்லலாம். இவங்கள பொறுத்த வரைக்கும் குறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க மனசில் வந்து அந்த தைரியம் அப்படிங்கிறது சமயத்தில் கடன் ஆயிரும், அதாவது வெளியில் போயிடும். அப்போ அந்த ஒரு முடிவெடுக்கிறதுங்கிறதுல கொஞ்சம் குழப்பமான மனநிலையில் இருப்பாங்க. இன்னொருத்தர் ஹெல்ப் பண்ணணும் அல்லது கைட் பண்ணாங்கன்னா இவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக வேலை செய்வாங்க, கரெக்டாக முடிவெடுப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்க வந்து வசதி வாய்ப்போடு இருக்கிறதுங்கிறது, பெரும் பொருளாதாரத்தோடு இருக்கிறதுங்கிறது வந்து இவங்களுக்கு வந்து உறுத்தும் கண்ணை. அது மாதிரியே நம்மளும் வாங்கணும், புறாமப்படுறதுங்கிற பாயிண்ட்ல இல்லை, அது மாதிரியே நம்மளும் வாங்கணும், அந்த வசதி வாய்ப்புகள் நம்மகிட்ட இருக்கணும், நம்ம அந்த மாதிரியான சம்பாத்தியத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த இன்டென்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இதை நெகட்டிவாக சொல்லலாம். மற்றபடி வந்து பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டால் அவங்கள்ட்ட நிறைய பாசிட்டிவ் உண்டு. எல்லாத்தையும் அனுசரித்து ஆதரித்து அரவணைச்சு போகிறதுங்கிறது, ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கிறதுங்கிறது, அதே மாதிரி அடுத்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற மாதிரியான மென்டாலிட்டி இருக்கிறதுங்கிறது, சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் கலந்துக்கிறதுங்கிறது, இது மாதிரியான விஷயங்களில் ரொம்ப பெரிய சக்ஸஸாக வருவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. அதுலேயும் ஒரு சிலர் வந்து சொந்தமாக தொழில் பண்ணுற அந்த அமைப்பில் பிறந்திருப்பாங்க. அவங்களுக்கு தொழில் அப்படின்னு பண்ணால் ரொம்ப பிரமாதமாக தொழில் ஓடும். அதே மாதிரி தாங்கிட்ட வேலை பார்க்குறவங்கள ரொம்ப நல்லா வச்சுக்கிடுவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு இந்த துலா லக்னத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிடலாம். என்ன, இவங்கள்ட்ட பொய் சொல்லிடக்கூடாது. எதுனாலும் உண்மையை அப்படியே பேசினோம்னாக்கா அப்படியே ஏற்றுக்கிடுவாங்க, டக்குன்னு மறப்போம் மன்னிப்போம் அப்படிங்கிற மாதிரியான குணம் ஜாஸ்தியாக இருக்குங்கிற மாதிரியான அம்சம். இவங்களுக்கான நோய் நொடிகள் அப்படின்னு எடுத்துட்டா, பெண்களாக இருந்தாக்கும் கர்ப்பப்பை தொடர்பான தொல்லைகள் வர்றதுங்கிறது, கண்ணில் வந்து கேட்ராக்ட் வர்றது கொஞ்சம் குயிக்காக வர்றதுங்கிறது, பவர் மாறுறதுங்கிறது, அப்புறம் ஜென்ஸாக இருந்தால் நீர்த்தாரை சம்மந்தமான தொல்லைகள் வர்றதுங்கிறது, அப்புறம் இந்த எக்ஸிமா வர்றது, மூட்டு வலி, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இவங்களுக்கான ஜென்ரலான வியாதிகளாக சொல்லலாம். யோகமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டா, துலா லக்னத்துக்கு சுக்கர திசையே யோகமாக இருக்கும். சுக்கரன் அஷ்டமாதிபதி இல்லையா அப்படின்னாக்க லக்னாதிபதியும் ஆகிறார், அஷ்டமாதிபதியும் ஆகிறார். அவர் லக்னாதிபதி வேலையை தான் வலுவாக செய்வார். அந்த வகையில் சுக்கர தசை நல்லாயிருக்கும். அதுக்கடுத்தபடியாக புதன் தசை நல்லாயிருக்கும். இந்த அதுக்கடுத்து சனி திசை, அப்புறம் சந்திர தசை நல்லாயிருக்கும். இதெல்லாம் ரொம்ப யோகமான திசைகள். இந்த திசைகளில் தான் இவங்களுக்கான திருமணம், குழந்தை கிடைக்கிறது, சொத்து பத்து வாங்குறது, தொழிலில் செட் ஆகிறது, பட்டம் வாங்குறது, படிப்பில் இடம் கிடைக்கிறது, படிப்பை முடிக்கிறதுங்கிறது, வெளிநாடு போகிறதுங்கிறது, இது மாதிரி பல விஷயங்கள் இவங்களுக்கு இந்த மாதிரியான திசைகளில் அது சம்மந்தப்பட்ட புத்திகளில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போது துலா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை நோக்கி போகக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிடலாம். நிறைய சக்ஸஸ் ஆவாங்கங்கிற மாதிரியான அமைப்பும் இந்த துலா லக்னத்துக்கு உண்டு. துலா லக்னத்தில் பிறந்தவங்க அன்பையும் சமாதானத்தையும் விரும்பக்கூடியவங்க அப்படிங்கிறதுனால எந்நேரமும் பல பேர் இவங்களை சுற்றிலும் இருந்துக்கிட்டே இருப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு உண்டு. அதுக்கேற்ற மாதிரி வசதி வாய்ப்பு இயல்பாகவே இருக்கும். சப்போஸ் இல்லைனாலும் இருக்கிற மாதிரியான அந்த பந்தான்னு சொல்லுவாங்கள்ல, அது பெருசாக வெளியே வந்துடும். இவங்க எதுவுமே சொல்லலைனாலும் தன்னால் வெளியில் வரும். ஒன்றும் இல்லை சார், பார்வைக்காக கண்ணாடி போடுறோம். அந்த கண்ணாடி போட்டால் கூட அந்த கண்ணாடியுமே அழகாக இருக்கும் அவங்களுக்கு. அது மாதிரியான அமைப்பில் அவங்க இந்த துலா ராசிக்காரங்களுடைய குணநலன்கள் இருக்கும். அதே மாதிரி பெரும்பாலும் அவங்க அடுத்தவங்களை காயப்படுத்தாமல் இருக்காங்கங்கிறதே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தானே. ஒருத்தர் பேசுகிறதுல இன்னொருத்தர் வருத்தப்படாத அளவில் இருக்காங்கங்கிறதே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதனால் நிறைய பேர் இவங்களை சுற்றியில் இருக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கும். அதே மாதிரி சொந்த பந்தத்தையும் நண்பர்களையும் அனுசரித்து அரவணைச்சு இழுத்துட்டு போகிறவங்களா இருப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. நிறைய பேர்த்துக்கு இடம் விட்டு இடம் மாறி போய் உட்காந்து செட்டில் ஆகி
தொழிலில் சொத்து பத்தில் சக்ஸஸ் ஆவாங்கங்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் சொல்லலாம். அது மாதிரியான அமைப்பில் இந்த துலா லக்னத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கிடலாம். நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து, அருகது போல் வேரூன்றி, மூங்கில் போல் கிளைகிளைத்து, முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.